ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பார்த்துட்டு இது பேர் என்ன சார்? இது வந்து ரொசிலான்னு சொல்லுவாங்க. கலர் பார்த்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, லவ் பேர்டு வந்து காலனி பில்டிங்காக வச்சுருக்காங்க. லவ் பேர்டு, சின்சஸ்ஸு எல்லாமே பார்த்து. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தனூர் பேட் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். அரௌண்டு பார்த்தீங்கன்னா 150 டேர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குது எல்லாம் எதுன்னு இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடம் எங்கே சார் அமைஞ்சிருக்கு? இது வந்து கோயம்புத்தூரில் மலுமிச்சாம்பட்டிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. ஒன்று ஃபுல்லாகவே சண்டு மட்டும்தான் வச்சுருக்கோம். அதாவது மிக்சிங் கிடையாது, ஜாண்டியா சந்தே கிணறுலாம் கிடையாது. ஒன்று சன் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கிறதுலாம். பார்த்தீங்கன்னா ரெட் டேம்லேட்டு, எல்லோ டேம்லேட்டு அப்படி தான் பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஃபார்ம் பேர் என்ன சார்? நம்ம ஃபார்மோட பேர் என்ன? ஃபார்முடைய பேர் வந்து திருச்சி ஐவரி. இன்னொரு இதுக்கு வந்து சைதா ஐவரின்னு இருக்கும். ரெண்டு நேம் இருக்கும் ஃபார்முக்கு. ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிங்காநல்லூர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் சார் ஃபார்மோட டிஸ்டன்ஸு? சிங்காநல்லூர்லேருந்து வரணும்னாக்கா உங்களுக்கு பஸ்ஸில் வர மாதிரி இருந்தனாக்கா காந்திபுரம் உட்பட வந்து வர மாதிரி இருக்கும். பொள்ளாச்சி போகிற லைனில் இருக்குது. இப்போ வந்து பொள்ளாச்சி போகிற லைனில் இது அமைஞ்சிருக்கீங்களா சார்? ஆமாம். இப்போ நம்மள்கிட்ட எவ்வளோ பேர் சார் இருக்குது சன்கனூரில்? சன்கனூர் மட்டுமே 150 பேர் இருக்குது. ப்ரீடிங் பேர் மட்டுமே, ப்ரீடிங் பேர் மட்டுமே 150 பேர் இருக்குது. ஆமாம். அது இல்லாமல் 200 பேர் வந்து தனியாக, அதாவது 1 இயர் பேடு, 2 இயர் பேடு, இந்த மாதிரி தனியாக இருக்குது. எல்லாம் அடம் கேஜிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரீடிங் போடுறதுக்காக. இப்போ வந்து கேஜி செட்டப்பு கொடுத்துருக்கீங்களா சார்? இது என்னென்ன சைஸு நம்ம வந்து கேஜி செட்டப்பு கொடுத்துருக்கோம்? நாங்கள் வந்து 8 அடி லென்த்து, 4 அடி ஹைட்டு, 2 அடி அகலம்னு கொடுத்துருக்கோம். இதுவே போதுங்களா சார் இந்த பேருக்கு, இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக? இப்போ தனியாக வாங்கி வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ இடம் கொடுக்கணும் சார்? வீட்டில் வளர்க்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து 4x2x2 இருந்தாலே போதும். அதுவே போதுங்களா? ஆமாம். ஏன்னா இது ஃபார்முங்கிறதுனால எங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்தா தான் பேடு வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும். ஓகே ஓகே. ஹெல்த்துக்கு நல்லது, அதனால நாங்கள் அந்த மாதிரி வச்சுருக்கோம். பாக்ஸு சைஸ் என்ன சார் கொடுக்கணும் நம்ம வந்து சன்கனூருக்கு? எங்களுக்கு வந்து கேஜி 8 அடி போட்டிருக்கோம். ஓகே. 4 அடி உயரம் கொடுத்துருக்கிறதுனால நாங்கள் வந்து 2 அடி போட்டிருக்கோம் பாக்ஸு, 2x1. ஓகே ஓகே சார். இப்போ நம்ம வீட்டில் வளர்க்குறவங்க வந்து இவ்வளோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை அவங்களும் இதில் வளர்க்குறவங்க? இது எங்களுக்கு ப்ரீடிங் வந்து நல்லா இருக்குது, அதனால் இதை கொடுக்குறது நல்லாயிருக்கும். இப்போ வீட்டில் உள்ளவங்க வேறு மாதிரியும் கொடுக்கலாம், 1.5 அடியிலையும் கொடுக்கலாம். அவங்க இடம் இருக்கிறதுனால அவங்க அந்த சைஸ் போட்டுக்கலாம். ஓகே ஓகே சார். இப்போ மேக்ஸிமம் எத்தனை முட்டை சார் வைக்கும் சன்கனூர் வந்து? எங்கள்கிட்ட உள்ள பேடெல்லாம் 5 முட்டை வரைக்கும் வைக்கிறீங்க. ஓகே ஓகே சார். 5 செட்டல்ட் ஆகும். 5 முட்டை தான் வைக்கும் இது? ஆமாம். இப்போ ஆப்பிரிக்கன் மாதிரி இது 6 முட்டை அந்த மாதிரிலாம் வைக்காது? இல்லை இல்லை. ஃபுட்டுனா என்னென்ன சார் நம்ம வந்து கொடுக்குறோம் இதுக்கு சார் சன்கனூருக்கு? சன்கனூருக்கு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சூரியகாந்தி விதை, சப்போலா, அதுக்கப்புறம் ஓட்ஸு கொடுக்குறோம். அது இல்லாமல் நிலக்கடலை, அதோட வந்து விதைகள் இருக்கும், பரங்கி விதை, பூசணி விதை, சுரக்கா விதை, இது வந்து பாவக்காய் விதை, இந்த மாதிரி விதை ஐட்டம் ஃபுல்லாகவே அதில் மிக்சிங்கில் இருக்கும். ஓகே ஓகே சார். இப்போ வந்து ஆப்பிள் இதெல்லாம் கொடுக்குறாங்களா, அதுவும் கொடுக்கலாமா? ஆமாம், இது வந்து சீடு மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஆப்பிள் வேறு என்ன சார்? பப்பாளி, கொய்யா, மாதுளம்பழம் வைக்கிறோம். இந்த மாதிரி ஃப்ரூட் ஐட்டம் நிறையா வைக்கிறோம். பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் விரும்பி சாப்பிடுவோம். கீரை வகையில் வந்து நாங்கள் பாலக்கீரை கொடுப்போம். அதிகமாக பாலக்கீரை கொடுக்குறோம். அதுமாரி தண்டுக்கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாம் சாப்பிட்றோம். இதுக்கு இப்போ வாட்டர் சேஞ்செலாம் எப்படி சார், டெய்லி மாற்றுறீங்களா இல்லை? ஆமாம், டெய்லி வாட்டர் வந்து டெய்லியும் மாற்றிடுவோம். 150 பேருக்கு 150 பேருக்கும் டெய்லி மாற்றிடணும். டெய்லியும் மாற்றியாகுது சார். ஃபுட்டுக்கு ஃபுட்டும் மாற்றிடுவோம், வாட்டரும் மாற்றிடுவோம். ஓகே ஓகே சார். இப்போ இந்த ஆப்பிள் இதெல்லாம் கொடுக்குறீங்களா, அது வாரத்தில் எத்தனை நாள் சார் கொடுப்பீங்க? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ஒரு ஃபுட்டு வரும்.
ஒரு நாள் ஆப்பிள் வைக்கா, ஒரு நாள் பப்பாளி, பப்பாளிக்கு அடுத்த நாள் கொய்யா, சோளக்கருது, இது மாதிரி ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு ஃபுட்டு. அது கூட வந்து ஸ்ப்ரவுட்டு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்ப்ரவுட்டு வச்சுருவோம். இப்போ ஸ்ப்ரவுட்டு என்ன எத்தனை இது சார் இருக்கும்? ஒரு 10 வெரைட்டி இருக்குங்களா? நாங்கள் வந்து ஒரு 20 விதமான தானியம் அதில் மிக்சிங்கில் இருக்கும். ஓகே சார், அது எப்படி சார், ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணுங்களா இல்லை? நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு முளப்பு கட்டி தான் போடுறோம். ஓகே ஓகே சார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 150 பேர் வந்து எப்படி வச்சுருக்காங்க, என்ன சைஸு வந்து கேச்சு கொடுத்துருக்காங்கன்றத வந்து நம்ம விஷுவலாக இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுமாரி பார்த்திங்கன்னா 150 பேர் இருக்குது, எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடிங் பேர். இதில் வந்து வர சிக்கை தான் நமக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா பெய்டும் இருக்குது, நல்ல ரெட் ஃபேக்டரும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற நல்ல ரெட் ஃபேக்டரு. இதுமாரி நிறைய பேரண்டில் உள்ள சிக்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா எதுவும் ட்ரே எதுவும் வைக்கலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 days ஒன்ஸ் வந்து நல்லா ஃபார்ம் வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. அப்போ தான் வந்து எல்லா பேடும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தாக இருக்கும். ஸோ அதனால் 2 days ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் உள்ள வேஸ்ட் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணி எடுத்துருவாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா இவங்க பப்பாளி, ஆப்பிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம், அதுமாரி நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறாங்க, மாதுளம்பழம் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீடிங் பர்பஸ்க்காக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதெல்லாம் கொடுத்து இப்போ நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்குறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சுக்கா அடிக்கிற இந்த மாதிரி டிசீஸ் எதுவும் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பனி சீசனில் அதுக்கான ஃபீடு இதெல்லாம் நிறைய வந்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்குற நீங்கள் வந்து 150 உண்டு. இப்போ இதுலேருந்து அப்படியே முன்னாடி போகுதுங்க. இதுமாரி பார்த்தீங்கன்னா 150 பேர் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது 200 நீளமும் அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 அகலமும் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்மோட சைஸு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த அளவுக்கு கொடுத்துற காரணம்னா இது ஃபார்ம்ன்றதுனால இந்த அளவுக்கு இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம வீட்டில் வைக்கணும்னா 4x2x2 கொடுத்தாலே போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஃப்ரீயாக ஃப்ளை பண்ணால் நல்லா இருக்கும், ஹெல்த்தாக இருக்கும் பேடு. ஸோ அதனால் நம்ம வீட்டில் வளர்க்குறவங்க எந்த அளவுக்கு நமக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்து நம்ம பண்ணிக்கணும். ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பேடுக்கு 4x2x2 கண்டிப்பாக கொடுத்தாகணும். அப்போ தான் நல்லா ஹெல்த்தாக இருக்கும் நம்ம பேடு. இதுக்கு நம்மள்ட்ட என்னென்ன சார் இருக்குது? இப்போ இது எத்தனை நாள் பேடுங்க நம்மகிட்ட? இப்போ சன் கனூர் இருக்குது, ஸ்மால் கனூர் இருக்குது, கிரே பேரட் இருக்குது. இதெல்லாம் வந்து 25-28 உள்ள சிக்ஸ் இருக்குங்களா? ஓகே ஓகே சார். இதுக்கு டெய்லி எத்தனை வாட்டி சார் ஃபீட் பண்ணுறீங்க? இதுக்கு டெய்லி வந்து 3 ஃபீட் பண்ணுறோம். ஓகே சார் ஓகே. இதோட சின்னதுக்கு வந்து 4 பண்ணுற மாதிரி இருக்கும் இதுங்களா? இதெல்லாம் வந்து 4 ஃபீட் பண்ணுறோம். ஓகே சார். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எத்தனை டைம் சார் ஃபீட் பண்ணுவோம் நாளைக்கு? இவங்களுக்கு 3 ஃபீட் பண்ணி ஆகணும். இவங்களும் இப்போ வந்து ரெண்டுமே ஃபீமேல்னு சொல்லுவோம். ஆமாம், ரெண்டுமே டிஎன்ஏ போட்டாச்சு, ரெண்டுமே ஃபீமேல். ஓகே சார் ஓகே சார். இதப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், இதெல்லாமே வந்து 4 ஸ்பீடில் உள்ளது தான். டெய்லியும் 4 பண்ணணும். 4 பண்ணி ஸ்மால் சைஸில் என்ன சார் இது, என்ன வெரைட்டி சார் இது? இது வந்து பைனாப்பிள் கன்வர்ங்க இது. ஓகே சார் ஓகே. இது எத்தனை நாள் புரியுது சார்? இதுவும் வந்து ஒரு 26 புரியுதுலாம். ஓகே சார் ஓகே சார். இவங்களும் இப்போ சேல்ஸுக்கு இருக்காங்க? ஆமாம், இதுவும் சேல் தான். ஸோ இவங்களாம் என்ன சார், இவங்களாம் வந்து இதெல்லாம் செல் பண்ணிங்க வந்து ஸ்டார்டிங் இது, இதெல்லாம் வந்து 1 ஸ்பீடில் இருக்குது இதெல்லாம். ஓகே சார். டெய்லி வந்து 1 வந்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுவீங்க? ஆமாம். இவங்க சார் இதெல்லாம் செல்ஃப் ஃபீடிங் போயிடுச்சு, செல்ஃப் ஃபீடிங் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் 1 வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள் இன்னும். ஸோ இதை வந்து நம்ம டேம் பண்ண முடியுமா சார்? தாராளமாக பண்ணலாம். கையெல்லாம் வந்து கடிக்காது, எல்லாமே 1 ஃபீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம டேம் பண்ணலாம். கீழே உள்ளவங்க சார் எல்லாமே டேம் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கோம். ஏன்னா 1 ஃபீட் பண்ணால் மட்டும் தான் அந்த டேம் கொண்டு வர முடியும். ஓகே ஓகே சார். அதனால் 1 கொடுத்துட்ருக்கோம் ஃபீடிங் வந்து. இப்போ இவங்கெல்லாம் வந்து ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட் வருவாங்களா சார்? ஆமாம் ஆமாம், ஒவ்வொரு இதுக்குமே வந்து ரேட் டிஃப்ரெண்ட் வரும். ஓகே சார் ஓகே சார். இவங்களுக்கும் டிஎன்ஏவோட கொடுத்துருவீங்களா இல்லை டிஎன்ஏ இல்லாமல் வருங்களா சார்? இல்லை, டிஎன்ஏவோடையே தருவோம். வேறாகவே எடுத்துக்கலாம், வேறாகவும் எடுத்துக்கலாம். நம்ம மேலே சிங்கிள் மேலு அது மாதிரியே எடுத்துக்கலாம். சரி சார். நிறைய சிக்கு இருக்கிறதுனால டைம் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்குறவங்க செல்ஃபீடு எடுக்கிறதுனாலும் ஒரு டைம் வந்து நம்ம ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறதுனால டைம் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த கான்செப்டுக்காக தான் வந்து இன்னமும் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க 1 வந்து. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வாங்கி சாப்பிடுது பாருங்கள், எவ்வளோ அருமையாக சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள். இதுமாரி உங்களுக்கும் சிக்ஸ் வேணும்னா நம்ம வந்து ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துறோம், இல்லைனா வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துறேன். ஸோ யாருக்கா வேணுனாலும் நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம்.
நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போயே பாருங்கள் நல்ல கலர்லாம் பாப்பப் ஆயிருக்கு. ஸோ இதுமாதிரி நல்ல கலரில் உள்ள பேடு மட்டும் தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, அப்புறம் கேரளா, ஆந்திரா, அப்புறம் வந்து பெங்களூர், இந்த எல்லா ஏரியாவுக்கும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து அந்தந்த ஏரியாவுக்கு உண்டான சார்ஜஸ் வந்து நீங்கள் தான் பே பண்ணி வாங்கிக்கணும், இல்லைனா இங்கேயே நீங்கள் பே பண்ணால் தான் நம்ம வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா 500க்குள்ளே வரும், ரொம்ப லாங்காக இருந்தால். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் அந்தமாரி ஏரியாவில் உள்ளவங்களுக்கு தான் கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ லோக்கலில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 300 அந்தமாரி ரேஞ்சிலே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து நைட்டு தான் வச்சுடுவோம், நீங்கள் விடிய காலம்பரம் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை எங்களுக்கு பகல் டைமில் தான் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணணுனாலும் அதுவும் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணித்தரோம், பகல் டைமில் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.